வணக்கம் நண்பர்களே, ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பது மகிழ்ச்சி. அன்பர்களே, இன்னைக்கு பதிவில் என்ன பார்க்க போறோம்னா, வாஸ்து முறையில் சிறப்பான ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்வதற்கான சில வாஸ்து குறிப்புகள் பற்றி பார்க்க போறோம். ஏன் ஆரோக்கியமான வாழ்வு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வாஸ்து குறிப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இருக்கு. இது ஒரு அன்பர் வந்து ஒரு வீடியோ பதிவில் இந்த கேள்வியை கேட்டிருந்தார். ஐயா, நீங்கள் வந்து வாஸ்து டிப்ஸ் வந்து நிறைய வந்து வீட்டில் வந்து செல்வம் செய்கிறது, பணம் செய்கிறதுக்கான குறிப்புகள் மற்றும் தோஷம் நீர்றதுக்கு தீர்றதுக்கான குறிப்புகள் நிறைய சொல்கிறீங்க. ஒரு ஆரோக்கியமான வாழ்வு வாழ்கிறதுக்கு ஏதாச்சும் அதுக்கான நோய் தீர்வது அப்படி அதுக்கான வாஸ்து குறிப்புகள் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு வந்து ஒரு கமெண்ட் செக்ஷனில் அவர் கேட்டிருந்தார். அப்போ தான் வந்து நமக்கு அந்த யோசனை தோணுச்சு, சரி அதுக்காக ஒரு சிறப்பு பதிவாக இந்த பதிவை நம்ம போடுறோம். ஆரோக்கியமான மனிதனே உலகின் செல்வந்த மனிதன் ஆவான். நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம்னு சொல்லுவாங்க. நோயால் பாதிக்கப்பட்டு அவதியுறும் மனிதனுக்கு உலகையே அவனுக்கு தந்தாலும் அவன் தனது நோய் பாதிப்பு நீங்குவது பற்றியேதான் அதிக அக்கறை கொண்டு இருப்பானே தவிர அவனுக்கு மற்ற எதுவுமே அவன் கண் முன்னாடி தெரியாது. நமது நாட்டின் கட்டிடங்களில் அமைப்பு பற்றிய பண்டைய கலையான வாஸ்து சாஸ்திரத்தில் வீட்டில் வசிப்பவர்கள் நோய்களால் பாதிக்கப்படாமல் இருக்க கடைபிடிக்க வேண்டிய சில வாஸ்து சாஸ்திர விதிகளை பற்றி கூறியிருக்கின்றார்கள். அதை பற்றி டீட்டெயிலாக இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம், தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல, எந்த திசை பார்த்து வீடாக இருந்தாலும் சரிங்க, வீட்டில் தலைவாசலுக்கு முன்பாக வீட்டின் கழிவு நீர் வெளியேறுவது, மழை நீர் மற்றும் சாக்கடை நீர் தேங்குவது போன்றவை பொதுவான சுகாதார கேடுகளை அந்த வீட்டில் வசிப்பவர்களுக்கு ஏற்படுவதோடு இத்தகைய வாஸ்து குறைபாடு அந்த வீட்டின் ஆண் வாரிசுகளின் வாழ்க்கையில் பல தடங்கல்களை ஏற்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் அவர்கள் அவ்வப்போது உடல்நலம் பாதிக்கப்படும் சூழல் உருவாகும். சரிங்களா, வீட்டு வாசலோட முன்னாடி இந்த மாதிரி சாக்கடை நீர், மழை நீர் தேங்குவது இப்படி போன்ற இருந்துச்சுன்னா அது ஏற்படும். கிழக்கு திசை நோக்கி குளிக்கும் நிலையில் வீட்டின் குளியல் அறையை அமைப்பதால் அந்த வீட்டில் உள்ளவர்களுக்கு கடுமையான நோய்கள் ஏதும் ஏற்படாமல் காக்கும். மறுபடியும் உங்களுக்காக இன்னொரு தடவை சொல்கிறேங்க, கிழக்கு திசை நோக்கி குளிக்கும் நிலையில் வீட்டின் குளியல் அறை அமைப்பதால் அந்த வீட்டில் உள்ளவர்களுக்கு கடுமையான நோய்கள் ஏதும் ஏற்படாமல் காக்கும். வீட்டுடைய தென்கிழக்கு பகுதியே அக்னி மூலை அப்படின்னு சொல்லப்படுறது. அந்த அக்னி மூலையில் கிழக்கு நோக்கிய சமையலறை அல்லது பூஜை அறை மட்டும் அமைப்பது நல்லது. கிழக்கு, அதாவது வீட்டுடைய தென்கிழக்கு பகுதி இருக்கு இல்லையா, அதில் அக்னி மூலை எனப்படும் இந்த அக்னி மூலையில் கிழக்கு நோக்கி தாங்க, நல்லா கேட்டுக்கோங்க, கிழக்கு நோக்கிய சமையலறை அல்லது பூஜை அறை மட்டுமே இருப்பது நல்லது. ஏன்னா அக்னி பகவானின் ஆதிக்கம் மிகுந்த இந்த பகுதியில் படுக்க அறையோ குளியல் அறையோ அல்லது கழிவறையோ தண்ணீர் துட்டியோ ஆழ்துளை கிணறு எனப்படும் இந்த போர் இல்லையா, அது வீட்டின் உள்மூளை படிக்கட்டு, மேல்நிலை தண்ணீர் தொட்டி அதாவது மேலே இருக்க வாட்டர் டேங்க் போன்றவற்றை அமைப்பது முற்றிலும் கண்டிப்பாக நீங்கள் தவிர்க்க வேண்டும். மேற்கூறியவை அக்னி மூளை பகுதியில் அமையும் பட்சத்தில் அந்த வீட்டில் இருக்கும் பெண்களுக்கு கடுமையான நோய்கள் இருந்து கொண்டே தான் இருக்கும். ஆரோக்கியமாக அவங்க இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா அடிக்கடி ஏதாச்சும் ஒரு நோய்வாய் வந்துட்டே இருக்கும். அது ஏன் வருதுன்றதுக்கான முக்கிய காரணம் இதுதான். மனநிலை சம்பந்தமான வியாதிகள் கூட ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தின் மூத்த உறுப்பினர்கள் அகால மரணம் அடையக்கூடிய நிலையை கூட இந்த மாதிரியான வாஸ்து வீடு கொண்டு போய்விடும். சரிங்களா, வீட்டின் ஈசானிய பாகம் எனப்படும் வடகிழக்கு பகுதி அடைக்கப்பட்ட வீட்டில் வசிக்கும் குடும்பத்தில் உள்ள பெண்களுக்கு மாதவிலக்கு பிரச்சனைகள், கருப்பை சம்பந்தமான நோய்கள் ஏற்படுவதற்கான சாத்தியங்கள் அதிகமாகிறது. மேலும் அந்த குடும்பத்தில் பெண்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதில் பல சிக்கல்கள் ஏற்படுத்தும்.
இத்தகைய வாஸ்து அமைப்பு உருவாக்கும். இந்த மாதிரி பிரச்சனையை அந்த வாஸ்து உருவாக்கிடும். வாஸ்து குறைபாடு உள்ள சொந்த அல்லது வாடகை வீடுகளில் வசிப்பவர்கள் பலர் இது போன்ற நோய்களால் அவதியுற்றாலும் தங்களின் வீடுகளில் எவர்களுக்கும் நோய்கள் பாதிப்பு ஏற்படாமல் இருக்கவும் வீட்டில் சஞ்சீவி மலையை தூக்கி இருக்கும் ஆஞ்சநேயர் படத்தை தெற்கு திசை நோக்கியவாறு மாட்டி வைப்பதால் வீட்டில் உள்ள அனைவரின் ஆரோக்கிய நிலை மேம்படும். அதாவது மறுபடியும் சொல்கிறேன், சஞ்சீவி மலை தூக்கிட்டு போகிற மாதிரி ஒரு ஆஞ்சநேயர் படம் இருக்கு இல்லையா, அதை வந்து தெற்கு திசை நோக்கியவாறு ஓகேங்களா, அப்போனா வடக்கில் நீங்கள் அந்த வடக்கு சுவரில் நீங்கள் அந்த படத்தை மாட்ட வேண்டியது இருக்கும். தெற்கு நோக்கி தாங்க, தெற்கு திசை நோக்கியவாறு தான் படம் இருக்கணும். ஏன் இதை மறுபடியும் சொல்கிறேன்னா, அன்பர்கள் நிறைய பேர் அதை கன்ஃபியூஸ் ஆகிட்டு அதை வந்து மாற்றி மாதிரி கன்ஃபியூஸ் ஆகி நிறைய கேள்விகள் கேட்குறீங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு என்ன கேள்வி கேட்டாலும் நாங்கள் தீர்ப்போம். இருந்தாலும் அது சொல்லும் போதே ஒரு தெளிவாக சொல்லணுன்றதுக்காக தான் இதை மறுபடியும் சொல்கிறேன். இதுபோல் நிறைய மேலும் பல வாஸ்து குறிப்புகள் மற்றும் தீர்வுகள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்து மிகவும் ஒரு பவர்ஃபுல்லான சில வாஸ்து குறிப்புகள் அடுத்த பதிவில் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. நன்றி, வணக்கம். ஓம் நமசிவாயா.